பாஸ் வீட்ல முகமூடி கொடுத்ததும் டென்ஷன் ஆன ஆரி என்ன சொன்னா தெரியுமா? பிக் பாஸ் தமிழ் சீசன் 4ல 14ஆம் நாள்ல கமல்ஹாசன் மாஸ்க் மற்றும் பேட்ஜை சக போட்டியாளர்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் போட்டியாளர்கள் அதிகப்படியான மாஸ்கை நடிகர் ரியோராஜ் மற்றும் அட்வைஸ் கிங் ஆரி அர்ஜுனாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதிக மாஸ்க் வாங்கிய ரெண்டு பேருமே மிகவும் கோபப்பட்டு தங்களுக்கு இது கொடுத்துருக்க கூடாதுன்னு வாதாடினாங்க. ஆஜித் முதல் நடிகை ரேகா வரை வீட்டில் இருக்கிற எல்லோரையும் அழைத்து வைத்து அட்வைஸ் பண்ணி பிக் பாஸ் வீட்டின் சமுத்திரக்கனியாக மாறியதால அவருடைய டார்ச்சர் தாங்க முடியாம ஏகப்பட்ட மாஸ்க்குகளை அவருக்கு பிக் பாஸ் போட்டியாளர்கள் மாட்டிவிட்டாங்க. அதிகப்படியான மாஸ்க் பெற்ற ஆரியிடம் கமல், இது உங்களுக்கு சரியாப்படுதா என கேள்வி கேட்க அவர் பட்டாசை வெடித்து தள்ளினார். தொடர்ந்து தனது பக்கம் உள்ள நியாயத்தையும் கோபம் கலந்த முகத்தோடு ஆரி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சாரு. பிக் பாஸ் வீட்டில் ஏற்கனவே குரூப்பிசம் பிரச்சனை நிலவி பஞ்சாயத்தை கிளப்பி வரும் நிலையில நடிகர் ஆரி புதுசாக இந்த வீட்டில் ஃபேவரிசம் இருக்கு என புது குண்டை போட்டிருக்காரு. அதற்காக ரியோவை வைத்தே ஆரி சொன்ன அந்த விஷயம் அடுத்த வாரம் ரெண்டு பேருக்கும் இடையே பிரச்சனையை கிளம்பும் என்று தெரிய வருது. நண்பர் ரியோவுக்கு நான் மாஸ்க் போட்டேன் லைனா ஒவ்வொரு ஆளா ரியோவுக்கு மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் சொந்தமா சுயமா அவங்களோட கேமே ஆட மாட்டாங்க, அதை தான் நான் சொன்னேன். ஆனா நான் முகமுடி போட்டுக்கிட்டு இந்த வீட்டுல சுத்துறேன்னு சொல்றாங்க என புலம்பிருக்காரு. தனிப்பட்ட முறையில எனக்கு இங்க இருக்கிற யாரையும் தெரியாது, பல பேர் ஏற்கனவே நண்பர்களாக இருந்தவங்க, அதனாலதான் என்னோட செயல்பாடுகள் அவர்களுக்கு அட்வைஸா தெரியுதுன்னு சொல்றாங்க. ஆஜித்துக்கு மட்டும்தான் நான் அட்வைஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தாரு. சீக்கிரமே வேற ஆரியை பார்க்கலாம்னு தெரிய வருது. இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.